ஆண்டவரை முழு மனசோட அன்பு செய்வோம். அடுத்திருப்பவனுக்கு நம்ம அன்பு செய்யறதோட மட்டுமல்லாம அவர்களுக்கு நம்முடைய இரக்கத்தையும் கனிவையும் நம்முடைய பொருளையும் நம்முடைய நேரத்தையும் ஒதுக்குவோம். நிலை வாழ்வினை உரிமையாக பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்வின் புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட நீங்க பரிசுத்தமாகுங்கள் என்று சொன்னேன். எப்படி பரிசுத்தமாவது? 1 கொரிந்தியர் 6:9-10 இப்பொழுது வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:9-10. அன்பாந்தவர்களே, யாரார் எல்லாம் நித்திய வாழ்வுக்கு போக முடியாது, யாரார் பேர்லாம் எழுதப்படாது என்ற பட்டியலை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதை வாசிக்க கேட்கும்போது உங்களையே நீங்க அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த பட்டியல் எனக்குரியதா எனக்குரியதா என்று சொல்லி மிக கவனமாக அதை நீங்க தேர்ந்தெடுத்து இது முழுவதையும் நீங்க தூக்கி எறிகிறதுக்கு இப்பொழுது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். வாசிப்போம். தீங்கிழைப்போருக்கு இரையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இரையாட்சி உரிமையாக்கி கொள்வதில்லை. இரையாட்சி யாராருக்கு உரிமையாகாது? இறுதி தீர்ப்பின் பொழுது யாராருடைய பெயர் புத்தகத்தில் இருக்காது என்று சொல்லி இங்கே நாம் அருமையாக வாசிக்கின்றோம். ஏமாந்து போகாதீங்க. பரத்தமையில் ஈடுபடுவோர் ஒரு நாளும் இரையாட்சிக்கு உட்பட முடியாது. விபச்சாரம், தகாத பாலுறவு, இந்த பட்டியலை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, உடலுக்கு எதிரான பாவங்களை நீங்கள் பார்க்குறீங்க. காம இச்சை, பரத்தமை, விபச்சாரம், ஒருவால் புணர்ச்சி, தகாத பாலுறவு, இதில் ஈடுபடுறத நீங்கள் பார்க்குறீங்க. உடலுக்கு எதிரான பாவம் குடிவெறி பார்க்குறீங்க. பிற அன்புக்கு விரோதமான பாவத்தை பார்க்குறீங்க. கொள்ளையடிப்போர், திருடர், பேராசையுடையோர், இவங்களை நீங்கள் பார்க்குறீங்க. மூன்றாவது இன்னொரு பட்டியல், சிலைகளை வழிபடுவோர். பிரியமானவர்களே, கடவுளை நிந்திக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க யாருமே இரையாட்சிக்கு உட்பட முடியாது. உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஆழ்ந்து சோதனை செய்து இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய இச்சைக்கு உட்பட்டு இருக்கிறீங்களா? வாழ்வின் புத்தகத்திலிருந்து உங்கள் பெயர் கிறுக்கப்படும். திருடுறீங்களா? கொள்ளையடிக்கிறீங்களா? பேராசை உடையவங்க, பண ஆசை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? வாழ்வின் புத்தகத்தில் உங்கள் பெயர் இடம்படவே முடியாது. சிலை வழிபாடு செய்கிறீங்களா? ஆண்டவரை நிந்திக்கிறீங்களா? ஒரு நாளை நீங்கள் விண்ணரசை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அலசி பார்த்து இந்த பாவத்தை செய்ய தூண்டும் பாவ நாட்டங்களை வேரோடு பிழுங்கி எறியுங்க. அப்பொழுது நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு உரிமை பெறுவீர்கள். வாழ்வின் புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் திருடி திருடி ஜெயிலுக்கு போனான். 2-3 விழ ஜெயிலில் அவன் அடைபட்டு ஒரு ஒரு சமயமா அவன் அந்த தண்டனை காலம் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்துடுவானான். அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டானான், நான் இப்படி ஓப்பனாக திருடுறதால் தானே என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. நான் ஒரு வழிவெறி கழுவை நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பகலில் கொள்ளையடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிடும், நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்கன்னு சொல்லி 2 கிராமத்துக்கு நடுவில் அவன் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடியே அவன் உட்காந்துருந்தான். அந்த வழியாக வியாபாரத்துக்கு போகிறவங்க வர்றவங்க உண்டு, சந்தைக்கு போகிறவங்க உண்டு, அவங்கள வழிமறிச்சு அவன் கொள்ளையடிக்கிறது உண்டு, வழிவெறி கொள்ளனா மாட்டினானா. இப்படியாக அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து கிராமத்தில் நற்செய்தி கூட்டம் ஒன்று நடந்தது. அப்பொழுது அந்த நற்செய்தியாளர் இந்த வசனத்தை வாசித்தார், கொள்ளையடிப்போர் இரையாட்சியை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்று சொல்லி, பேராசையுடையோர் இரையாட்சியை உரிமையாக்கி கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த வசனத்தால் அவன் ஆட்கொள்ளப்பட்டான். இனி நான் திருட மாட்டேன், இனி நான் கொள்ளையடிக்க மாட்டேன், இனி நான் வழிவறி கழுவனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவன் ஒரு பரிசுத்தவானாக மாறி ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். வாழ்வின் புத்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பாந்தவர்களே, இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இந்த தீமையை வேரோடு பிடுங்கி எறிஞ்சிச்சு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வாழ்வின் புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு திருமுகம் 12:14-15 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 12:14. அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாரோடையும் அமைதியா இருங்க. சண்டை சச்சரவு, குழப்பம், பிரிவினை, கட்சி மனப்பான்மை, இது இன்னொரு லிஸ்ட். மோட்சத்துக்கு போக முடியாதவங்களே லிஸ்ட். எல்லாரோடையும் நீங்க சமாதானமா இருங்க. எல்லாத்திற்கும் மேலா தூய்மையை நாடுங்க. தூய்மையின்றி ஒருவரும் கடவுளை தரிசிக்க முடியாது என்று சொல்கின்றார். அதோடு கூட 15வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம், எவரும் கடவுளின் அருளை இழந்து போகாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடி நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு.
உங்க உள்ளத்தில் இருக்கிற நச்சுவேர், பகை என்கிற நச்சுவேர், தீமை என்கிற நச்சுவேர், பிறரை மன்னியாமை என்கிற நச்சுவேர், பிறர் அழிந்து போக வேண்டும் என்கிற தீய எண்ணம், இந்த நச்சுவேர், கசப்பான நச்சுவேர் எல்லாத்தையும் நீங்க பிடுங்கி எறியுங்க. இந்த நச்சுவேர் உங்க இதயத்தில் இருந்ததுன்னு சொன்னா நீங்க கெட்டு போவீங்க, விண்ணரசை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களையே நீங்க சோதனை பண்ணி பாருங்க, உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு, எரிச்சல், கோபம், மன்னியாம. ஒரு சில குடும்பங்கள்ல ஓயாம உள்நாட்டு போர், தகப்பன தாயும் சண்டை போட்டுக்கிறத பாக்குற பிள்ளைகள் இது ஒரு குடும்பமா என்று சொல்லி நினைப்பார்கள். அவங்களுக்குள்ள அங்க சண்டை வர ஆரம்பிக்கும். போகிற இடத்துல கிளாஸ்ல சண்டை போட ஆரம்பிப்பாங்க, ஸ்கூல்ல, தொழில் செய்ய போற இடத்துல அங்க சண்டை போடுவாங்க. இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற சண்டையும் சச்சரவும் எரிச்சலும் கோபமும் சீற்றமும் கூச்சல் வீண் கூச்சலும் பிள்ளைகளுக்கும் அப்படியே கடந்து போகும். எல்லாரும் சேர்ந்து விண்ணரசு நீங்க இழந்து போவீர்கள். உள்ளத்தில் இருக்கிற கசப்பு நச்சு பாம்பினுடைய விஷத்தை ஒத்தது. உங்களுடைய நாவில் இருக்கிற நச்சு பாம்பினுடைய விஷத்தை பிடுங்கி எறியுங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பை முற்றிலுமாக தூக்கி எறியுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிலைவாழ்வை கட்டளையிடுவார். அன்பாந்தவர்களே, இந்த வாயினால் வருகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் பிறரை குத்தி கீறி பிறருடைய வாழ்க்கை சக்கரத்தை அழிக்காதபடி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 12:36-37 வசனங்கள். மத்தேயு 12:36-37. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறுதி நாளில் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது தெல்ல தெளிவாக நீங்கள் அறிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசும் முன்பாக 2 நிமிஷம் நிதானியுங்க. இந்த வார்த்தையை நான் பேச வேண்டுமா, இப்படி பேசணுமா, யார்கிட்ட பேசுகிறேன், எதுக்காக பேசுகிறேன், இதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி சிந்தித்த பிறகு நீங்கள் உங்கள் வார்த்தையை பேசுங்க. எடுத்த எடுப்புக்கு வார்த்தைகளை கொட்டிட்டா அதை அள்ள முடியாது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். உங்க வார்த்தைகளை கொண்டே நீங்க நல்லவங்க என்று தீர்ப்பிடப்படுவீர்கள். உங்க வார்த்தைகளை கொண்டே நீங்க குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். வாயின் வார்த்தையில எச்சரிக்கையாயிருங்க. வாயின் வார்த்தையில தவறாதவன் பேர் பெற்றவன் என்று சொல்லியும் வேதம் சொல்கிறது. அன்பாந்தவர்களே, கெட்ட வார்த்தை எதுவும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி தூய போல வேசிய 4:29 சொல்கின்றார். கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சி கேட்ட வார்த்தைகளை நீங்க பேசுங்க. ஆம் பிரியமானவர்களே, பிறரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தையை, பிறருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தையை, பிறரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையை, பிறரை தேற்றக்கூடிய வார்த்தையை நீங்க எப்பொழுதும் பேசணும். உங்களுடைய பேச்சு ஆம் என்றாலாம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இதற்கு மிஞ்சியது எல்லாமே தீயோனிடமிருந்து வருகிறது. சாத்தான் உங்க வாயிலிருந்து கொண்டு பேசுவான். இறுதி நாள்ல இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நீங்க தீர்ப்பிடப்படுவீர்கள். இறுதி தீர்ப்பு முன்னிட்டாவது வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்துங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வு புத்தகத்தில் உங்களுடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்றால் முதன் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னேன், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமாக வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்கணும். ஆண்டவர் வருவருத்து தழுகின்ற பாவங்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்கணும். நான் ஒரு சில பாவப்பட்டியல உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு 10 கட்டளைகளின் அடிப்படையில் பாவங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுத்தமாக நிராகரிச்சுட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து போக வேண்டும். 2வதாக, பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டால் வாழ்வின் புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 3:5. யோவான் 3:5. இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, நிக்கோதேமு என்று சொல்லப்படுகின்ற மறை வல்லுநர் ஆண்டவரிடம் வருகின்றார். அவர் ஒரு பரிசேயர், அவர் மறைநூல் வல்லுநர், பரிசுத்தவான். அவர் வந்து ஆண்டவர்கிட்ட, நான் நித்திய வாழ்வு அடைய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நிக்கோதேமு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சட்டத்திட்டங்களை நிறைவேற்றிட்டா போதும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்றார், நிக்கோதேமுவே, நீ சட்டத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்தவர், படித்தவர், சட்டத்தை அனுசரிக்கிறவர், சட்டத்தின் கண் பார்வையிலே நீர் பரிசுத்தவான். ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக நீர் நிறைவாழ்வை அடைய முடியாது. ஒருவர் தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று நான் மிக உறுதியாக உமக்கு சொல்கின்றேன் என்று சொல்கின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தண்ணீராலும் தூயாவியாலும் மறுபிறப்பு அடைந்துதான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை,
இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றால் அன்றி நாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. வாழ்வின் புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படாது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டால் நமக்கு என்ன நடக்கும்? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு பரிசுத்தாவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கையிடுவோம். 1 கொரிந்தியர் 12:3 சொல்லப்படுகின்றது, ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இல்லாம இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிட முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்ப்பித்தார் என்று உள்ளத்தால் நீங்கள் விசுவசித்தால் மீட்பு பெறுவீர்கள். அப்ப நம்ம மீட்பு பெறுறதுக்கு, வாழ்வின் புத்தகத்துல பேரெழுதி வைக்கப்படுறதுக்கு, விண்ணரசுல நுழைவதற்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். அப்படி என்றால் நாம் நிச்சயம் நிச்சயமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரம்பி நித்திய வாழ்வுக்கு உரிமையாளர்களாக மாறுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.